குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் schools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். பொது இடம், சாலை, அரசு நிலத்தில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள சிலைகளை 3 மாதங்களுக்குள் அடையாளம் கண்டு 6 மாதத்திற்குள் அகற்றி சீர் செய்யும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுவாக பார்க்கும்போது உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் அடுத்த 6 மாதங்களுக்குள் தமிழகத்தில் உள்ள அனைத்து சிலைகளும் ஒட்டுமொத்தமாக அகற்றப்பட்டுவிடும் என பெரும்பாலான மக்கள் நினைக்கக்கூடும். ஆனால் உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் ஒரு சிலை கூட அகற்றப்பட மாட்டாது என்பதே நெஞ்சை சுடும் நிதர்சனம். உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். அனுமதியின்றி சட்டவிரோதமாக என்று ஆரம்பிக்கிறது அல்லவா, அந்த 2 வார்த்தைகளில் தான் இருக்கிறது சூட்சமம். அடுத்த 3 மாதங்களில் தமிழக அரசு இதற்காக அமைக்கப்பட்ட குழு ஆராய்ந்து பார்த்ததில் தமிழகத்தில் உள்ள அத்தனை சிலைகளும் அனுமதி பெற்று சட்டப்படியும் தான் நிறுவப்பட்டுள்ளன. எனவே எந்த சிலையும் அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை என உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும். உயர்நீதிமன்றம் அந்த அறிக்கையை மேலும் கீழும் பார்த்து செய்வதறியாது திகைத்து போய்விடும். ஒருவேளை தமிழகத்தில் பொது இடங்களில் உள்ள அனைத்து சிலைகளையும் அடுத்த 6 மாதங்களில் அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தால் அப்போதும் ஒரு சிலை கூட அகற்றப்படாது. நம் நாட்டில் உள்ள நீதித்துறையின் நடைமுறையை அப்படி எந்த சிலையையும் அகற்றிவிடாமல் பாதுகாக்கும். உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தமிழக அரசு உச்சநீதிமன்றம் சென்று அதற்கு உடனடியாக ஒரு தடை உத்தரவு வாங்கும். அதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும். இந்த வழக்கில் தீர்ப்பு கிடைக்க 5 ஆண்டுகள் ஆகலாம், 50 ஆண்டுகள் ஆகலாம். தீர்ப்பு வரும் வரை தமிழகத்தில் மக்களுக்கு இடையூறாக இருக்கும் எந்த சிலைக்கும் பிரச்சனை வரவே வராது. காரணம், திமுக அதன் தலைவர்கள் சிலைகள் மட்டுமே தமிழகத்தில் அதிக அளவில் இருக்கிறது. பிறகு எப்படி அகற்றுவார்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.